சுஜித் வில்சன், ஹேஷ்டாக் சுஜித், ப்ரே ஃபார் சுஜித், சேவ் சுஜித், மூணு நாளாக இப்படி சொல்லிட்டு இருந்த நம்ம கடைசியில் இன்னைக்கு ஹேஷ்டாக் சாரி சுஜித், ரிப் சுஜித்னு டென் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெலாம் யாருங்க காரணம்? அப்படி சுஜித்துக்கு என்ன தான் ஆச்சு? அக்டோபர் 25th ஃப்ரைடே அன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை கிட்டே இருக்க நடுக்காட்டுப்பட்டியில் சுஜித் வில்சன்ற 2 வயசு பையன் விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாமல் போர்வெல்ல விழுந்துட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானதுக்கு காரணமே அவங்க அப்பா அம்மா தாங்க. அதிகமாக செலவு பண்ணி போர் போட தெரிஞ்ச அவங்களுக்கு கம்மியாக கூட செலவு பண்ணி அதை ப்ராப்பராக மூட தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆர் அதுக்குள்ளெல்லாம் யார் போய் விழ போகிறான்னு ஒரு கேர்லெஸில் விட்டு இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சுஜித் இறந்ததுக்கு முதல் காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தாங்க. சரிங்க, இப்போ அந்த பையன் குழிக்குள்ளே விழுந்துட்டான், 26 அடியில் மாட்டிகிட்டு இருந்தவனை எப்படிங்க 88 அடிக்கு கீழே போனான்? கேர்லெஸ். அந்த பையனை காப்பாற்ற முயற்சி பண்ண ஒருத்தரோட கேர்லெஸ்னஸ் தாங்க. ஒருத்தருக்கு தோணலையாங்க ஆல்ரெடி போர் போட்ட இடத்துக்கு பக்கத்தில் ட்ரில் பண்ண மண்சரிவு ஏற்படும்னு. அவங்க இஷ்டத்துக்கு பக்கத்தில் ட்ரில் பண்ணி பையனை கீழே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேர்லாக்னு ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வராங்க. 26 அடியில் இருக்கும் போதே ஹேர்லாக் பண்ணி ட்ரில் போட்டிருந்தா பாறையும் வந்திருக்காது, டைமும் வேஸ்ட்டாக இருக்காது, பையனை ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இப்போது எவ்வளோ முயற்சி பண்ணாங்க காப்பாற்ற முடியலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. முயற்சின்றது யார் வேணால் பண்ணலாமே, ஆனால் அவனை உயிரோடு மீட்கணும்னு தானேங்க உங்களை கூப்பிட்டோம். நீங்களும் எங்களை மாதிரி முயற்சி பண்ணுறதுக்கு எதுக்குங்க அந்த பதவி? அரசாங்கத்தை காப்பாற்ற தாங்க கூப்பிட்டோம், சாவடிக்க இல்லை. அந்த பையன் மேலேயும் தப்பு இருக்குது, அவன் ஏழையாக பிறந்தது. எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாங்க, ஹேஷ்டாக் சாரி சுஜித், ரிப் சுஜித்னு ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேஷ்டாக் க்ளோஸ் போர் வேணும் ட்ரெண்ட் பண்ணுங்கள், இனிமேலாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோ ஒருத்தியின் கண்ணில் உலகத்தின் கண்ணில் வந்த மழையும் இனி எந்த மழையும் அந்த தாயின் கண்ணீர் கரையை கழுவ இயலுமா? அடே சுர்ஜித், இத்தனை பேர் அழுத கண்ணீரில் நீ மிதந்து மிதந்து மேலெழும்பி இருக்கலாம், ஆனால் அழுத கண்ணீரெல்லாம் உன்னை அழுக வைத்து விட்டதே. உன்னை மீட்க கையில் கயிறு கட்டி பார்த்தோம், ஆனால் உன் கால் விரலில் கயிறு கட்டி விட்டதே மரணம். எவன் அவன் பின்கூட்டி பிறந்த குழந்தைக்கு முன்கூட்டியே சவக்குழி வெட்டியவன். உலகத்தின் நீளமான சவக்குழி இதுதானோ என்னவோ? நடக்கக்கூடாதது நடந்தேறிவிட்டது. மரணத்தில் பாடம் படிப்பது மடமை சமூகம், மரணத்திலும் கல்லாதது அடிமை சமூகம். ஏ மடமை சமூகமே, வாழ்வின் பக்க விளைவு மரணம் எனில் மரணத்தின் பக்க விளைவு ஞானம்தானே? அந்த சவக்குழிக்குள் மண் விழுவதற்குள் அத்தனை அபாயக் குழிகளையும் மூடிவிடு. அந்த மெழுகுவத்தி அணைவதற்குள் அத்துணை கண்ணீரையும் துடைத்துவிடு. ஏ வானம் பார்க்கும் தொழில்நுட்பமே, சற்றே குனிந்து பாதாளம் பார். இந்த மரணத்தோடு முடியட்டும் பிஞ்சுச்சாவுகள், யாரும் எழுந்து கொள்ள வேண்டாம். ஜனகணமன.